నమస్తేస్తు మహామాయే శ్రీబీడే సురభూజిదే సంగచక్రకథాహస్తే మహాలక్ష్మీ నమోస్తుదే. ఆత్యందరయిదే దేవి ఆదిశక్తి మహేశ్వరీ యోగజ్ఞే యోగ సంభూతే మహాలక్ష్మీ నమోస్తుదే. ఓం శ్రీం హ్రీం క్లీం గ్లం గం గణపతయే వరవరద సర్వజనమే వచమానాయ స్వాగాగా. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் உருவாக எல்லாம் அல்ல இறைவன் அனுக்கிரகம் புரியும். நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையட்டும். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே இது சார்வரி வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குரிய தினபலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசிரட நட்சத்திரத்தில் நின்று சந்திர பகவான் நமக்கு அனுகூலம் பண்ற. நீ 12 ராசிக்காராளுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை இன்று அருளப்போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் அலாதியான வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்க ராசி அதிபதியுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கார். காலையில நேரத்தில் உங்களுக்கு தன வருமானம் பெருகும், மாலை நேரத்தில் தன்னம்பிக்கை பெருகும், அண்டைய இயலாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வீணான வாக்குவாதங்களை இன்னைக்கு தவிர்க்கணும், அதுதான் நல்லது. பண வருமானம் வரும், மனதிற்கு மகிழ்ச்சி வரும், வியாபாரத்தில் லாபம் கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த நாளுடைய காலை பொழுதுல கம்முன இருக்கணும், மாலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். காலையில் நேரத்தில் அலுவலகத்தில் சில டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷன்ல கஸ்டமர்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் கோபமா கூட பேசிடக்கூடாது. நான் பேசிய சில வார்த்தைகள் நின்று விடுகிறது இல்லையா, அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுகள், அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களில் சிலர் இப்பொழுது வீடு மாறக்கூடிய சிந்தனைகளுக்கு ஆட்படுவீர்கள், புதிய வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் பெருகும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும், அது உடல் நலத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இது போற்றுதலுக்குரிய நாள். உங்க வாழ்க்கையில் இது ஒரு வெற்றிகரமான நாள். கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதையும் காலையில் நினைக்கப்படாது, சுப செலவுகளாக மாத்திக்கணும், நல்லது நடக்கும். மத்தியான நேரத்துக்கு மேல சிலருக்கு சில டென்ஷன் இருக்கும், கோபப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த நாள் நல்லா இருக்கும். மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள். குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்க்கணும், வியாபாரத்தில் பல நன்மையான செய்திகள் தேடி வரும், லாபங்கள் கூடும். சமூக வலைத்தள பயன்பாட்டில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன் குறித்த தகவல் வரும். சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கு. அப்பா பிள்ளைக்கு இடையில உறவு நிலைகளை விட்டு கொடுத்து போகணும். தந்தை மகனுக்கு இடையிலே சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். அரசு அலுவலர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரப்போறார். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவார். ப்ரமோஷன் போன்ற அலுவலக நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அரங்கேறும். சகோதர வழியிலே நன்மையான செய்திகள் வரும்.
ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எதிரால் வரை இருந்த தடைகள் வெல்ல விலகுவதை கண்கூடாக காணலாம். பிள்ளைகள் வழியிலே ஆறுதலான செய்திகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு சுயபெருமை பேசக்கூடிய நாளாக இருக்கு. உங்க வாழ்க்கையில பல சாதனைகள் புரியக்கூடிய நாள். அந்த சாதனைகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் பலரோடு பேசக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பெரிய உயர்ந்த நிறுவனங்களிலே பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ்ல புது முயற்சிகளை ஆரம்பிக்கலாம் நினைப்பீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. பிள்ளை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய நன்னாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசி என்பர்கள் இன்னைக்கு காலையில் நேரத்துல மௌனமா இருக்கணும், யாரையும் பகச்சுக்க கூடாது, வண்டி வாகனங்கள்ல கவனமாக சென்று வரணும், அனாவசிய கோபத்தை தவிர்க்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை நேரத்தில் அதை புரிஞ்சுக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல கூடுதல் நன்மைகள் உண்டு, குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு வண்ணம் காக்கி வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, மேன்மையான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள்தான். காலை பொழுது அப்படி அமையும், மாலை பொழுதுல மௌனமா இருங்க. வியாபாரத்திலே கூடுதல் லாபம் உண்டு, பலருக்கு ஸ்திர வேலை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சியா இருக்க, கேது பகவானும் ராசியில இருக்க, சில நேரங்கள்ல மனதிலே சில தளர்வுகள் உங்களுக்கு வருது, அதுக்கு இடம் கொடுக்கலைன்னா அந்த நாள் நல்ல நாள். உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். முக்கியமா ஆன்மீக சிந்தனைகள், ஞானமார்க்க சிந்தனைகள் அதிகரிக்கும், அது உங்களை காப்பாற்றும். நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலே மிகுந்த பொறுமையோடு இன்னைக்கு பணியாற்றணும். உங்களுடைய நிறுவனங்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படி பணியாற்றுகிறீர்கள் என்று உற்று கவனிக்கும். உங்களை உங்கள் செயல்பாடுகளை உற்று கவனிக்கும் என்பதனால பணியாற்றக்கூடிய இடங்களில ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றது உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு அவசியம். அதே போல தலைவலி வந்து நிவர்த்தியாகும், கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் இருக்கும், வியாபாரத்துல லாபம் கூடும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாள். காலை பொழுது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். மாலை நேரத்திலே தன வரவு பெருகும், மகாலட்சுமி யோகம் உண்டாகக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும், எல்லா வகையிலும் நன்மைகள் பெருகக்கூடிய இந்த நாளில் சிலருக்கு உடல் நலத்திலே மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு வாயு தொந்தரவுகள், நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப்போகிற ஒரு நல்ல நாள். உங்க ராசி அதிபதி 12 இடத்துல இருப்பதனால் வேலையில மாற்றம் செய்யலாமாங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணின்னு இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வீடு மாற்ற சிந்தனைகளும் தோன்றும். இளைய சகோதர வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும், அவரால் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கும். புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை குழந்தை பாக்கியம் பற்றிய தகவல்கள் வரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள். பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி 10 இடத்துல இருக்கார், நல்ல உத்தியோகத்தை வாங்கி கொடுப்பார். சிலருக்கு விஆர்எஸ் வாங்கிக்கிற எண்ணம் இப்பொழுது அலை போதும். விஆர்எஸ் வாங்கிட்டு ஜாப விட்டுலான்னு பாக்குறேன், வேற வேலை தேடிக்கலான்னு பாக்குறேன், இல்ல பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். அதே மாதிரி பல பேர் புகழ் பெறக்கூடிய நாளாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது.
பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் புகழ் பெறக்கூடிய நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு மூணாம் இடத்திலையும் நாலாம் இடத்திலையும் அமர்கிறார். அவர் செவ்வாய் பகவானுடைய சாரத்தை பெறுகிறார். ஆகவே புதுசா வீடு வாங்குற எண்ணம், பல பேர் சொந்த ஊரை சொந்த நாட்டை நோக்கி பயணம் செய்யக்கூடிய எண்ணங்கள், இவையெல்லாம் பெருகும். சகோதர உறவுகளால் நன்மைகள் நடக்கும், சொத்து சுகங்கள் பெருகும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் மரகத வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் தினமும் நான் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு மிகச்சரியான பலன்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம் நடக்கிறதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் இருக்கும். ஆக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். இந்த ராகுகேது பயிற்சி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடக்க போகிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் நான் தனித்தனி பதிவுகளாக வழங்கியிருக்கிறேன் ராகுகேது பயிற்சி. அதை சென்று பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.